ஒண்ணும் இல்ல, மனம் இல்லைன்னா ஒரு வார்த்தை இல்ல, மனம் இல்லைன்னா வீடியோ எதுவுமே இல்ல, அனுபவங்கள் எதுவும் இல்ல, எல்லாம் நகர்த்தி வைக்கப்படுகிறது. ஒரு கருமி அதுல கருமி கிடையாது, ஒரு ராஜா அதுல ராஜா கிடையாது, ஒரு ஏழை அதுல ஏழை கிடையாது, ஆரோக்கியமற்றவன் ஆரோக்கியமற்றவன் கிடையாது, எதுவுமே கிடையாது, ரெஃபரன்ஸ் பாயிண்டே எதுவும் கிடையாது. ஆனா சுகம் பெறப்படுகிறது. பிரஜை கூட இல்ல, பிரஜை எதுக்கு இருக்குன்னா மினிமமுக்கு இருக்கு. என்ன மினிமம்? மூச்சு போயிட்டு வந்து ரத்த ஓட்டம் போயிட்டு வந்து அதோட சயின்ஸுக்கு மொத்தம் அது விட்டு வச்சிருக்கு. ஏன் உயிர்ப்ப மாத்திரம் வச்சுட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, உயிர்ப்பையும் தாண்டி நம்ம வந்து சைக்காலஜியில தான் வாழலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து உடம்பு முக்கியம் இல்லை, உயிர் வாழ்க்கை முக்கியம் இல்லை, மனசு திருப்தி தான் முக்கியம். எனக்கு என்ன வேணா அர்த்தம், அவன் என்ன பேசிட்டான் இல்ல, அவன் என்ன கவனிச்சுக்க வேண்டாம் அப்படிங்குவோம். புரியுதா? ஓம் வந்துதானா? எனக்கு பிள்ளையே இல்லடா, பிள்ளையே இல்ல நினைச்சுக்கிறேன்டா அப்படின்னு பிள்ளை என்னமோ கை கழுவிட்டா மாதிரி. இங்க அவ்வளவு கஷ்டம் நடந்துட்டு இருக்கோம், நான் பாத்துக்கிறேன். அது பேசுறது இது, நான் பாத்துக்கிறேன். என்ன உடம்ப உடம்ப வந்து நான் ஆக்கிட்டு இருக்கிறேன் மனம், கரெக்டா? உண்மையா பாத்துக்கிற தகுதி எதுவுமே இல்லை அந்த உடம்புக்கு. பார்க்கப்படணும், கவனிக்கப்படணும். ஆனாலும் வீரியமா அங்க வந்து பேசுறது வாழறதே இது மனம் தான். வாழ்க்கையே மனம் தான், உயிர் கூட கிடையாது. உடல் வாழ்க்கையோ உயிர் வாழ்க்கையோ சாப்பாட்டுக்கோவோ வாழணும். நம்ம சாப்பாடு எல்லாருக்கும் தான் கிடைக்கிறது. அஞ்சு அறிவு வரைக்கும் பிராணிகளுக்கு எல்லாம் சர்வசாதாரணமா கிடைச்சிருக்கு, பகவான் அளக்கிறான். ஆனா அவைகள் ஈகோ காசனம் வாழலையாது, அவைகள் உடம்பாவே வாழறதுனால உடம்பாவே சாருது, உடம்பாவே அடிபடுது. உடம்பு பயத்திலேயே வாழறது இல்லையா பிராணிகள். ஆனா மனுஷன் வந்து உடம்புக்காக வாழணும். நம்ம ஒரு நல்ல படம் பார்த்துதான் முடிஞ்சு போச்சா நம்மளுக்கு? மனம் பரபர பரபரன்றது அடுத்தது. உள்ள இருந்து என்னென்னமோ உணர்ச்சிகள் வருது. நான் கூட அந்த மாதிரி நடிப்பேனே, நான் கூட அந்த மாதிரி பாடுவேனே, எனக்கு கூட குரல் அப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் கம்பாரிசன். பார்க்க பார்க்க கம்பாரிசன், கேட்க கேட்க கம்பாரிசன், நினைக்க நினைக்க பலவித தகுதிகள், அது இது எல்லாம் வந்து அது வெளியில கொண்டு வந்தாங்கணும். டு நோ, டு எக்ஸ்பிரஸ், டு பிகம். உண்மையில வாழ்ந்தது உடம்பு மூலமா ஒரு தனி மனம். அதனாலதான் தூக்கம், தூக்கமாவே இருந்துடுறது இல்ல. அந்த சக்தி என்ன பண்றது? சக்தி பிரதானமா இருக்கிறது மனமாதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க கரண்ட் எப்படி வருங்க? கரண்ட் வந்து சூக்ஷ்மமான வஸ்து, கரெக்டா? எல்லா இடத்துலயும் இருக்கிற தண்ணி, தேங்கி இருக்கிற தண்ணி அந்த டேம்ல இருந்து கீழே கொட்டும் போது அந்த காந்த ஊசியிலையோ இல்லாட்டி நிலக்கரி மூலமா அனல் மின்சாரம் தெர்மல்ல ப்ரொடியூஸ் பண்ணாலும், காத்தாள மூலமா பண்ணாலும், அகண்டமா இருக்கிறத ஒரு புள்ளிக்கு கொண்டு வரா இல்லையா? அதுதானே மின்சாரம். இப்போ இந்த ஃபேனே சுத்தாம மின்சாரம் ஃபேனா இயங்கிட்டு இருக்கு. மேலே இருந்து சொல்லிருக்கோங்க மின்சாரம் மொத்தம் ஓடியே விடுவோம், எரிஞ்சு விடுவோம். அதனாலதான் அது என்ன பண்றது? இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறது. தூக்கமா ஒரு கம்ப்ளீட்டா செசேஷன், மானமே கிடையாதியா? எதுவும் கிடையாதியா? கம்ப்ளீட் திருப்தி, தூக்கம் எல்லாருக்கும் திருப்தி. ஆனா திருப்பி நீ ஃபேனா மாதிரி ஆகும், சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி. ஏன்னா மனத்துக்கு தான் இயக்கம். மின்சாரம் ஏற்கனவே இருந்திருந்தது, விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது. விஞ்ஞானம் அதை பல விதங்களை உபயோகப்படுத்துதோ, ஒன்று ஃபேனா இருக்கு, ஒன்று ஃப்ரிட்ஜா இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம உணர்ச்சிகள். புரியுதா? அப்பால இருந்து நான் சாதனம் பண்ணணும், பாடுவியா மாறணும். இது போராது, இந்த படிப்பு போராது. நீ ரொம்ப டைம் கம்மியா கொடுக்கறான், 18 மணி நேரம் படிக்கிறான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒப்பிடுதல். ஒப்பிடுறது யாரு? மனம், எல்லாமே மனம். சோ அந்த மனம் வந்து ரொம்ப தூங்க முடியாது, அதனால அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பொறுப்பாளிகள் எல்லாரும் தூங்கவே முடியாது தெரியுமா இல்லையா? ரொம்ப பொறுப்பா இருக்கிறவா, ரொம்ப நல்லவாளா இருக்கிறவா? ஏன்னா நல்லவாளா இருக்கிறவளதான் நிறைய குறையும்,
கூட கூட குறையும். ஐயோ எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு இது தெரிஞ்சாகணும், அது தெரிஞ்சாகணும் அப்படின்னு. ஏன்னா நல்லதை நடந்தது பயங்கர டைனமிக் பேலன்ஸ். சத்தியம் தான் பேசுவேன், நீ எடுத்துட்டேன்னா போராட்டம் தான் வாழ்க்கை. போராட்டம் தான் வாழ்க்கை. ஏன்னா நீ எவ்வளவு துல்லியத்துக்கு வந்துட்டேன், என்ன அது அதுவே பக்கத்துல இருக்கு பக்கத்துல, அதனால நீ சத்தியமான இருக்க, புரியுதா? அந்த அளவுக்கு நீ வந்து பற்ற அறுத்துட்ட, அதனாலதான் கர்ணனுக்கு முக்கி கொடுக்கறதுக்கு தெய்வம் வந்து பேசுறது. இதை விட அவன் கொடுக்க மாட்டான். உயிரே சாகர சமயத்தை இவங்கதான் இருக்கு, நான் அதே கடைசி கொடுக்குறான். வாங்கிக்கோ, நீ யாருன்னு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உடி இங்கிட்ட இருக்கிறது இந்த இந்த காலத்துல விழுந்து கிடக்க நிராயுதமானியா அடிபட்டு சாக போற தருணம் என்னையா இருக்கு எங்கிட்ட இப்ப வந்து கேட்கிற அப்படின்லாம் கொஸ்டன் எல்லாம் பண்ணல. எப்பேற்பட்ட அந்த ஒரு ப்ரிப்பேர்னஸ் பாருங்க, அதுக்கேத்த சேலஞ்சு தான் அது கொடுக்கும். தூங்குறையா தெரியல தெரியல நிறைய பேர் தூங்குறியா பயமா கொடுத்துட்டு இருக்கும், தெரியாம பண்ணிட்டேன் ஓயாம முடிஞ்ச பிறகு, புரியுதா? எனக்கு தெரியல வண்டி 6:30 வரும், எனக்கு தெரியல அவன் எங்கயோ சுத்தின்னு இருப்பான், அவன் நீங்க போய் அழிச்சிட்டு வர வேண்டிய. ஏன்னா உங்க கேரக்டர் எப்படி, புரியுதா? அது கடைசியா ஒரே சிம்பிள் பதில் சொல்லிடுவீங்க, தெரியல எனக்கு. ஏன் தெரியலன்னா உனக்கு உனக்கு மதிப்பு இல்ல, உன் ஃபைல்ல வந்து உனக்கு வந்து பயங்கர கருங்க, நீ ஏமாத்துக்காரன். எந்த அளவுக்கு நீங்க வந்து மனத்துக்குள்ள போய் இந்த உணர்ச்சிகள் என்ன ஏதுன்னு பார்க்க போயிருந்தாங்க, தானா வந்து மேல்நிலைகள்லாம் இறங்கிறது, தெய்வம் வந்து இறங்கிறது. அங்க நீங்க தெய்வத்தை வைக்கணும்னா அது வந்து இறங்குறது. ட்ரஸ்ட் நயமா நீங்க போகும்பொழுது நம்பிக்கை, சரணாகதி, தியாகம், சமர்ப்பணம், உங்க உணர்ச்சி பிரதானம் கிடையாதுங்க, உங்களுடைய போகம் பிரதானம் கிடையாது. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஆப்படி இருக்கணும் மகிப்படி இருக்கணும் இதெல்லாம் பிரதானம் கிடையாது. உங்க உடல் கூட பிரதானம், எதுவும் பிரதானம் கிடையாது. அப்படிதானே வாழ்ந்தா கர்ணன், அதான் இவர் சொல்ற சாதனங்கள்லாம் எங்க வருதுன்னா அத்தனையும் தானாம வந்தா இப்படி எல்லாமும் இருக்கான். சமஷ்டியில வந்து ஒரு மயக்க நிலைகளா சூரிய சந்திரர்களா வந்து போயிட்டு இருக்கான். என்னதான் வந்து போயிருந்தாலும் நீதானே பார்ப்பவன். இந்த பார்ப்பவனுக்கு அந்நியமா பார்க்கப்பட்ட காட்சி இருக்குமா அப்படின்னு தான் முதல் லைனே. நாம் உலகம் காட்டலாம்ல, நானே உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அர்த்தம். வேல்யூஸ் விழிப்பு நிலை தானே நம்ம வாழ்க்கை, வேற என்ன வாழ்க்கை? அதனால அந்த விழிப்பு நிலைன்றது மனம் தான். அந்த மனத்துக்கு ரொம்ப நேரம் ரெஸ்ட் கிடைக்காது, அந்த ரெஸ்ட் கூட பதுத்து அளக்கப்படுகிறது. இங்க அந்த விழிப்பு நிலையில் பெயராட்ட ஆடினேன்னா அங்க கனவாக சீக்கிரம் தூக்கம் வர பயங்கரா இங்க உடம்பா வாழ்ந்தேன்னா பயமா இருக்கும், உடம்பு பத்திய பயமா இருக்கும். உன்னுடைய உடமைகளா வாழ்ந்தீங்க வச்சுங்க, கடனை வாங்கிட்டீங்க சக்திக்கு மீறி, 20 லட்சத்துக்கு தான் நீங்க வீடு கட்டலாம், 80 லட்சத்துக்கு வீடு கட்டுறீங்க வச்சுங்க, 60 லட்சம் கடன் வாங்கினீங்கன்னா மேஸ்திரிக்கும் நிலம் நித்தவனுக்குமே கொடுக்கணும் திருப்பி. சூறையாடப்படும், சூறையாடப்படும், தகுதி இல்லாத பறிக்கப்படும். அறியாமையில இங்க எக்ஸ்கியூஸ் கிடையாது, நிதர்சனமா நடக்கிறதா இல்லையா? தெரியல தெரியல, ஏன் தெரியல? அதெல்லாம் இக்னோரன்ஸ். அந்த தெரியலைக்கு தெரியல, தெரியல மூலமா நிறைய பயங்களை வச்சுட்டே இருக்கும். பயங்கள் வளரும், பயங்கள் முகமூடிகளை போட்டுக்கும் நிறைய, அது பேர் தான் அகந்தை. அது இருக்கணும், தெரியாத மூலமா பயந்த தன்மை மூலமா அது வாழணும். ஆனா இப்படி கிடையாது, இது அத்தனை விதவிதமான சக்திகள் என்ன விதமான இருக்கட்டும், இங்க கர்ணனும் இருக்கட்டும் ஒரு கருமியும் இருக்கட்டும், இங்க சகுனியும் இருக்கட்டும் கிருஷ்ண பரமாத்மாவும் இருக்கட்டும், எது இருந்தாலும் அத்தனை சக்திகளும் ஒரு முதல், அந்த ஒரு முதல் வந்து பேரறிவு அப்படின்னு இந்த பாட்டுல முடிக்கிற. அதனால நம்ம ஒரு புள்ளியில நம்ம விழிப்பு நிலையில உண்மையில என்ன, உண்மையில ஒரு உணர்ச்சின்றது என்ன, பேரறிவினுட ஒரு அம்சம், அது வந்து அப்படியே உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. ஏன் எனக்குள்ள உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா
நான் வந்து என்ன உணர்ச்சிய நேற்றுக்கு நினைச்சிட்டேன். மூணு மாசம் முன்னாடி அவன் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தேன். அவன் வருவான்னு நான் கனவு கூட காணல. மறந்து போயிடுவான், நம்ம மட்டும்தான் அவன் வீட்டுல என்ஜாய் பண்றோம், அவன் ஈக்குவலா வந்து உட்கார போறான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இது வந்து அறியாத காலம். இப்போ தெரியுது, இப்போ ஒரு உணர்ச்சி வந்து தானாக வருகிறது. தானாக எப்படி வருகிறது? நான் அறியாத காலத்தில் பழித்துக் கொண்டதால் அந்த உணர்ச்சி, அத்தனை பயங்கள், நிர்பந்தங்கள், தெரியாதனங்கள், அதுக்கு வேண்டிய முகமூடிகள். என்ஜாய் பண்ணும்போது முகமூடி போட்டுக்கிறோமா இல்லையா? நம்மளும் பெரிய டோனர் மாதிரி நம்மளும் ஈக்குவலி ஹாஸ்பிட்டாலிட்டியை காமிப்போம், விருந்தோம்பல் பண்ணுவோம், அப்படின்லாம் அங்க பிரசன்ட் பண்றோம் இல்ல. முகமூடி தானே அந்த முகமூடிக்கு பின்னாடி என்ன? இவன் நல்லா கொடுத்துருக்கான், அவன் நல்லா செலவு பண்ணிட்டு இருக்கான் என்ன நம்பி நான் வந்து அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது காமிக்கணும். அதனால அவன் 10,000 செலவு பண்ணான், அட்லீஸ்ட் வந்து 2,000 ரூபாய் நீங்க வந்து ஏதோ வீட்டு பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வருவேன். கரெக்டா? வீடு கட்டணுமா இல்லையா? அதுலயும் கணக்கு வந்துட்டே இருக்கும். நான் ரெண்டு குழந்தைகள் வந்து ரெண்டுக்கும் 1,000 கொடுப்பேன், மொத்த கணக்கு போட்டு பார்த்திருப்பேன். நான் 10,000 எங்கிருச்சு வந்து அப்படி 2,000 கொடுத்துட்டோம். ஏன்னா நம்மள அப்படி நம்மள ஆறு மாறா வச்சுட்டு இருக்கோம் உணர்ச்சிகள்ல. ஏன்னா அதுக்கு பின்னாடி எல்லாம் நிறைய பேக்கெட்டடா அறிவை வந்து டப்பா டப்பாவா போட்டு வச்சு அதுக்கு மதிப்பீடுகள் எல்லாம் போட்டு அதுக்கு பின்னாடி பயங்கள் எல்லாம் உட்காந்துருக்கு. முகமூடிகள் அதனாலதான் வெளில இருக்கு. பாத்தீங்கன்னா வெளில எல்லாரும் நல்லா மச்சா மாறி தெரியும், ஆனா கூடவே நல்லா பேசிட்டே என்ன பண்ணுவான், இட போட்டுட்டே இருப்பா, இட போட்டுட்டே இருப்பா. உள்ள இருக்கிறது வேற பயம், பயத்தினால் அப்படி நடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா உண்மையில இது எல்லாத்துக்குமே, மறைப்பா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், ஈகோ சென்டர்ஸா இருக்கட்டும், நானாவாம் சக்திகளா இருக்கட்டும், எல்லாமுமே அந்த திரைக்குள்ள ஓடிண்டே இருக்கு. நம்ம தூக்கம் கூட வந்து அதுல உண்மையான தூக்கம். இந்த படத்துல நம்ம இன்க்ளூடட், நம்ம பிரிஞ்சே நிற்க முடியாது. சினிமாவை பார்க்கும்போது அப்படி தூரம் வந்து நம்ம பார்க்கணும், 2,000 பேர் உட்காந்து பார்த்துட்டு அவன் 100 கோடி செலவு பண்ணி எடுத்து தேட்டர் திட்டம் ஒரு 600 தேட்டர் போட்டிருக்கான் ஆல் ஓவர் இந்தியா. ஆனா நீங்க பாக்குற தனியே தண்ணி நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க இறைவனுடைய சந்நிதியில, பேரறிவனுடைய சந்நிதியில எதுவுமே பேரறிவு, எல்லாமே பேரறிவுக்குள்ள நடக்கிறது. அது தத்ரூபமா நடந்துட்டு ஒரு சந்தர்ப்பம் வந்து ஆழ்ந்த உறக்கம். அதுதான் அவன் சந்நிதி. அதுதான் வந்து நீங்க ஏழையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே தூக்க சுகம் தான். நீங்க பெரிய பணக்காரனா கோடீஸ்வரனா இருந்து 5-star ஹோட்டல்லயே தூங்கி இருந்தாலும் அதுக்கும் அதே சுகம் தான். தூக்க சுகம் தலகாணியால வரல, அந்த இடத்தினால வரல, உங்க உடம்பால கூட வரல. அது அளக்கிறது பேரறிவு அப்படி வச்சிருக்கு, உயிர் அப்படி வச்சுட்டு கொடுக்குறது. ஆனா திருப்பி விழிப்பு நிலைக்கு வந்தாகணும். என்ன, நீங்களா போட்ட நிறைய பனிஷ்மெண்ட் வரலாம் நிறைய இருக்கு இல்லையா? இயக்கம் சக்திகள் எல்லாமே ஜடப்பொருட்கள். பொறுமா, சக்தி என்ன காத்தடிச்சுட்டே இருக்கு. ஜலம் இயற்கையா குளிர்ச்சியா இருக்கு, கீழ் நோக்கி பாயிருது. சமுதிரங்கள் இருக்கு, மலைகள் இருக்கு, பருவகாலங்கள் மாறி வருது, பூமி சுழல்றது. இயக்கம் தான் நத்தங்க, இயக்கம் தான் நத்தங்க, மெக்கானிக்கல் நத்தங்க, ஜடத்தன்மை நத்தங்க. இது நின்றுருக்கு, அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இது ஏன் நின்றுருக்குன்னா கரண்ட் வந்து அது ஓட வைக்கல. கரண்ட் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு அகப்படுறது இல்லையா? சுவிட்ச் ஆஃப் பண்ணா கரண்ட் நின்றுருக்கு. இயக்குபோ நெருக்கான் இல்ல, சுவிட்ச் கண்ட்ரோல் தானே இயக்குவது. அப்படின்னா சக்திகள்லாம் இயக்கங்கள், ஜடங்கள். என்னுடைய சிந்திக்கும் திறன் பெரிய வசதி கிடையாது, என்னுடைய பாடம் திறன் ஓடணும் கிடையாது, என்னுடைய நடிக்கும் திறன் ஓடணும் கிடையாது. எங்க இருந்து பாயாது? நீ எழுந்துக்கணும் முதல்ல, தூக்கத்துல எழுந்துக்கணும். அப்புறம் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து பார்த்து நடிக்கணும். நடிச்சவங்களை எல்லாம் பார்த்து நான் புதுமையா நடிக்கணும், நான் புதுமையா பாடணும்.
எல்லாமே ஒப்பிடுதல் அத்தனை மூலமே இயக்கம். நீயே இயக்கம், மெக்கானிக்கல் உயிரோட்டமே மெக்கானிக்கல். எப்படி தேனோ மூழ்கிக்கிறீங்களோ ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து கம்ப்ளீட்டா சேட்டை பண்றதுக்கு உடம்பும் மனமும் மூழ்கிக்கிறதோ பிறப்பே உயிரே அந்த அகந்தைன்னு சொல்லப்படுற பதிவுகள் வச்சிருக்கிற சார்ஜ்னால உங்க ஃபார்ம் வந்தாகணும். நீங்க பட்ட கடன் தானே 3 மாசம் முன்னாடி அவன் வீட்டுல பண்ண போய் தங்கினது, அதுக்குதானே இன்னைக்கு மெனக்கெடல் 5 மணி கழிக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை நாள் தங்க போறோமோ தெரியாத விஷயம், வரேன் தான் சொல்லியிருக்கான். பாபா கூட ஓடலாம், பாம் செரும் ஓடலாம், இல்லாட்டி ஜஸ்ட் வந்தவர் தான் நான் வேற ட்ரெயின் பிடிக்கணும், அதுக்குதான் உங்களை பார்க்க வந்தேன், வீட்டுக்கே வரலன்னு உங்களை சந்தோஷமும் படுத்தலாம், என்ன வேணா நடக்கலாம். தீட்டல் நிற்கும்ல, ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அந்த நாட்டத்தினால அந்த அனுபவித்ததுனால இன்னைக்கு வந்து 3 மாசம் கழிச்சு இது நடக்கிறது. இன்னைக்கு காத்தால எழுந்து சென்ட்ரலுக்கு போய் அவன் ஆக்சன் வந்து எப்படியோ உங்களுடைய விருந்தவங்களை காமிக்கணும், காமிக்காம என்னவோ ஒண்ணு. அதே மாதிரி மொத்த வாசனைகள் வந்து சக்தியா வெளிப்படுறது, சக்திகளுக்கு எல்லாம் ரூபம் வேணும். எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த தேங்கி இருக்கிற அந்த தண்ணீர், அணைக்குள்ள அடைக்கப்பட்ட தண்ணீர், டேம்குள்ள இருக்கிற தண்ணீர், கீழே விழுங்குற அந்த விசையில போர்ஸ்ல சக்தியா கரண்டா உற்பத்தி ஆகி அந்த சக்தி வந்து நிறுத்தப்பட்டு ஒரு கண்ட்ரோல்னால சுவிச் ஆன் பண்ண உடனே சுத்தத ஆரம்பிக்கிற மாதிரி இங்க வந்து உயிர் பிறத்தலே ஒரு ஃபேன் வந்து சுவிச் ஆன் பண்ற மாதிரி பின்னாடி கரண்ட் இருக்கு. கரண்ட் தெரியாது, கரண்ட் அதுலயே வராது, ஃபேனுக்கு பிறகு கரண்ட் போட முடியாது, புரியுதா? அந்த மாதிரி பேரறிவு ஒண்ணு சர்வமா சர்வதா அது ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் ஒரு புல்லு, அதுதான் ஒரு மண் துகள், அதுதான் எனக்குள்ள எழுந்திருக்கிற வேணும் வேணாம்ன்ற உணர்ச்சி, அதுதான் நான் இந்த உடம்பா உடம்பு சக்தியிலேருந்து மனத்துல அந்த சக்தியை ஏற்கிற அந்த கருவா இருக்கிற அந்த எண்ண ஓட்டத்திலிருந்து உணர்ச்சியிலேருந்து எல்லாமுமே எல்லா புள்ளியிலையும் அது இருக்கு. அதுதான் பேரறிவு அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். இது எல்லாம் என்னங்க, முதல்ல வந்து இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், விவேகம் அப்படின்னு ஒரு முதல் ஸ்டெப் இருக்கு. என்ன விவேகம்னா நித்திய அநித்திய வஸ்து விவேகம். நித்தியம்னா என்ன, பேரறிவு சர்வதா இருக்கு. நீ எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சு பேனா மாத்தி கொண்டு வந்து யூஸ் பண்ற பண்ணல, அது இருக்கு கரெக்டா? நீ ஆதாய விமானமா மாத்தல மாத்தல, அங்க இருக்கு, அதுக்குண்டான எல்லா பொட்டன்சியலும் அங்க இருக்கு. நீத மொள்ளமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து 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 இன்ஸ்டால்மெண்ட்ல கத்துன்னு போறேன். நீ கத்துன்னு போகும்போதே தெரியுது இன்னும் கத்துக்காதது நிறைய வேற இருக்குன்னு வேற தெரியுது. கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு, உலக அளவுன்றா இல்லையா? அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குன்னு இந்த சுட்டறிவு கூட தெரியுது. இப்ப இந்த சுட்டறிவே வந்து நடுவில் ஆஃப், இந்த சுட்டறிவே உன்னுடைய கம்ஃபர்டே வேணாயா, உன்னுடைய 5-star ஹோட்டல் வாழ்க்கையே வேணாம், நான் உனக்கு கொடுக்கறேன்னு இந்த பேரறிவு வந்து என்ன பண்றது, ஆழ்ந்த அமைதியையும் உடம்புக்கு ரெஸ்டையும் அப்படின்னா என்ன சகஜமா இருக்கிறது அந்த பேரறிவு. சோ சகஜமாகவும் எளிமையாகவும் இயல்பாக இது நுணுக்கமாகவும் உடனடியாகவும் காலங்களை தாண்டியும், ஏன்னா ராத்திரி தூங்கும்போது காலமும் இல்லை கரெக்டா, ராத்திரின்னு எழுந்ததுக்குதான் சொல்றோம், 2 மணி வரைக்கும் பேசியிருந்தேன் அப்புறமா தான் தூங்கினேன்னு, ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லைன்னு, நீ பகல் பூரா தூங்கினேன்னு. சோ தூங்கினா டைமே கிடையாது. சோ இந்த டைமும் போய் நாளு இரவுன்னு சொல்லப்படுற பகல் இரவுன்னு சொல்லப்படுறதும் போய் பிரபஞ்சமும் போய் பொய்னா என்ன, எழுந்தானா உணர்வு வந்து அறிவிலேந்து உணர்வு உடலுக்கு அப்படி அசைவை கொடுத்து மனத்தையும் மன மூலமா தான் அது வரணும், மனம் முழிச்சுக்கணும் முதல்ல,
நம்ம உடம்ப கூட அசைக்க மாட்டோம், படுத்துட்டே இருப்போம், அதை போஸ்ட் கூட பார்க்க மாட்டோம், அப்படியே வந்து நினைவுகளை சொல்லுவோம். நம்மளுக்கு இன்னும் வந்து டைம் கம்ப்ரஷன் எல்லாம் இல்லைன்னு போனோம், படுத்துட்டே யோசிப்போம், இதை அப்படி முடிக்கலாம், அதை அப்படி பண்ணலாம். இன்னொன்னு யோசிக்கும் போது உடல் பிரச்சனை கூட இருக்காது. இப்ப நீங்க கவனிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்காது. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல அறிவு வந்து ஷிஃப்டா இருக்கு, ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி, புரியுதா? கேமரா ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி கேமராக்கு வெறும் கேப்சர் பண்ற திறன் தான் இருக்கு. ஆனா இந்த மனம் கொண்ட அறிவுக்கு கேட்கறதுலயும் ஜூம் இன் பண்ணலாம், கேட்காததுலயும் ஜூம் அவுட் பண்ணலாம். இங்க இருக்க மாதிரி இருக்கலாம், காது இங்க இருக்காம இருக்கும், உடம்பு இங்க இருக்காம இருக்கும், இங்கே இருக்காது கவனம், புரியுதா? கேட்டல் இங்க நடக்காது. அந்த மாதிரி அஞ்சு சென்சஸ்லயும் இருக்கலாம், டிவி பார்த்துட்டே சாப்பிடலாம், என்ன சாப்பிடுறதே தெரியாது, உப்ப சத்தைய போட்டவங்கள காட்டுவான். இங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பயாலஜில எல்லா இடத்துலயும் எல்லா சென்சஸ்லயும் நடக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க அறிவு நிலைகளும் நிறைய இருக்கு. சேரோட கலந்து தண்ணியில வந்து சாப்பிடுறது மாடுகள்லாம், சுத்த ஜலம் தான் மினரல் வாட்டர் வேணும் தான் கேட்கறது இல்ல. எல்லாத்தையும் சாப்பிடுறது, அதுக்கு ஏத்த மாதிரி பாடிக்குள்ளேயே அறிவு இருக்கு, செல்களுக்குள்ளேயே அறிவு இருக்கு. எல்லாத்தையும் கண்டத சாப்பிட்டு எல்லாத்தையும் அரைச்சு நின்று என்ன பண்ணாமோ கடைசியா நல்ல தூய பாலை கொடுக்குறது. இப்படி பாத்தீங்கன்னா உடம்புக்கும் அறிவாயிங்கிறது, இங்க தோன்றியது உள்ளது எல்லாம் பேரறிவுக்குள்ள அடக்கும். அதனாலதான் உயிர் அங்க இருக்கு, அப்படியே வந்துட்டு இருக்கு. ஏன் இருக்கல, உயிரா ஏன் இங்க வந்திருக்கு, உடம்பா ஏன் அந்த உயிர் இருக்கு அப்படின்னு பார்த்தா தலைவர் வந்து மனம்தான், அவருக்கோசம் தான் இங்க வாழ்க்கையே. அதனாலதான் மனன்றது வந்து அகம்பாவம், நான் என்னும் உணர்ச்சி. அந்த நான் என்னும் உணர்ச்சி உடல் உணர்ச்சியா இருக்கலாம், உங்களுடைய வீட்டு உணர்ச்சியா இருக்கலாம், வீடு அப்படின்னு வாழலாம், என்னுடைய வண்டி, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என் குடும்பம், என் நாடு அப்படின்னு எவ்வளவு பெருசாவாலும் தனியா குறுகி நான் தானே இங்க எல்லாம், உங்களுக்கு கூட கிடையாது அப்படின்னு எல்லாரையும் அழிச்சு கற்கலாம். ஆக மொத்தத்துல நானே விட முடியாது, நான் வந்து உடம்பா இருக்கலாம் இல்லாட்டி மனசா இருக்கலாம், இப்படி வந்து குறுகி இப்படி இருந்தாலும் உண்மை வந்து பேரறிவு தான். ஒரு புள்ளி, ஒரு புள்ளியா இருக்கிற எல்லா இடமும் பரவி இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போல ஒரு ஒரு அறிவு தான். ஒரு முதலை ஒப்பல் ஒருதலை என்றார், ஒரே முதல் தான். அதனால இதுதான் மொத்த ஆரம்ப ஞானமுமே, ஆரம்பம் நடு முடிவு எல்லாமுமே ஓரறிவு பத்திய கம்ப்ளீட்டா எஸ்டாப்ளிஷ் ஆகுதுதான். சரியா? அடுத்த பாட்டு பாப்போம். மும்முதலை எம்மத மும்முட்கொள்ளும் ஓர் முதலே, மும்முதலாய் நிற்கும் என்று மும்முதலும் மும்முதலே, என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. எடுத்த எடுப்புல வந்து எப்பவுமே ஒவ்வொரு பாட்டுலையுமே வந்து முடிவால பண்ண வேண்டியது என்ன, முதல் பாட்டுலயே ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா? அத்தனையும் தானா அவன். நீங்க வந்து ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து சினிமா பாக்கல, நீ அங்க உள்ள இருக்க, உன்னால வந்து டோட்டாலிட்டி பேரறிவை கணிக்கவே முடியாது. அதுக்குள்ள நீ ஒரு அம்சம், இந்த பகல் பொழுதுல மத்தியானம் 12 மணின்னு வச்சுங்க, மொத்த சூரியனுடைய கிரணங்கள் எல்லாம் பூமியினுடைய பாதி பாகத்து மேல எவ்வளவு தூரம் பாய முடியுமோ அவ்வளவு தூரம் பாஞ்சிருக்கோம். ஒரு கிரணம் வந்து சூரியனை உணர முடியாது, சூரியனுடைய மொத்த சக்தியை உணர முடியாது, மொத்த வெளிச்சத்தை நினைச்சு கூட காம்பரன் கூட பண்ண முடியாது. ஏன்னா ஜட இயக்கமா வேற மாறிடுது, கரண்ட் வந்து ஓடிட்டு இருக்கு, கரண்ட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, வந்த கரண்ட் வந்து ஃபேனோடைய விங்ஸ சுத்த வச்சுட்டு இருக்க, சுத்தின் இருக்கிற விங்ஸ் வந்து போன நிமிஷம் வந்த கரண்ட் இதுதானே அப்படின்லாம் நினைக்கவே முடியாது. அந்த அந்த பிஃபோருக்கு போகவே முடியாது.
அந்த மாதிரி எல்லாமா இருக்கிற அந்த பேரர் பேரர்களை சிற்றவைகள் தொட்டுக்க கூட முடியாது. மனத்தாலையும் தொட முடியாது, உடம்பால நினைச்சே பார்க்க முடியாது. எல்லாமே ஸ்தூல இயக்கங்கள், இயக்கங்கள். மனமே இயங்குகின்றது, இயக்கப்படுகின்றது. எதனால இயக்கப்படுகின்றது தான் ஆன்ம ஞானம். உண்மையான தான் யார் அதுதான் ரெண்டாவது பாட்டிலையும் கேட்டகாரிக்கெல்லாம் சொல்றாரு பகவான். மும்முதலே எம்மதமும் முற்குள்ளும் ஓர் முதலே, மும்முதலாய் நிற்கும் என்று மும்முதலும், என்னல் அகங்காரம் இருக்கும் மட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்கல் தலைன்றார். தன்னிலைன்னு ஒன்று சொல்றார், மும்முதல்னு ஒன்று சொல்றார். மும்முதல்னா என்ன? ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஜீவன். அப்புறம் ஜீவன் எங்க இருக்கான்? ஜகத்துல. இந்த ஜகத்துக்கு அதிபதியா ஏதோ ஒரு ஈஸ்வரன் வச்சுக்கணும். ஒவ்வொரு மதம் மட்டும் ஒன்று ஒன்று சொல்றது. ஒரு 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 அந்த மதத்துக்கு இவர் தான் கடவுள் அப்படின்னு ஏதோ ஒன்று இது பண்ணுது. ஸோ இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம்னு சொல்லப்படுற ஜகத்துல ஜீவன் இருக்கான். இந்த ஜெகம் சொன்னாலே ஜீவன் நடக்கும், ஈஸ்வரன் சொன்னாலே ஜெகமும் ஜீவனும் நடக்கும், கரெக்டா? என்ன அவருடைய அதிபதி என்ன, அவருடைய பிரதி என்ன, நம்ம அவரு தான் ராஜா, ஈஸ்வரன் தான் ராஜா, அவருடைய ஜெகம், அந்த குடிமக்கள் நாம்னா எல்லாம் நடக்கும், அவருடைய சொத்து, கரெக்டா? நம்மளுடைய நல்லது கெட்டதெல்லாம் அவர் தான் நடக்கும். அத போல மூன்று விதமா இருந்தாலும் சரி, மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும். மும்முதல் பேசிக்கலா ஒரு மனுஷனுக்கு வந்து கடவுள், பிரபஞ்சம், நான். பிரபஞ்சம் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய நாடு, என்னுடைய தெரு, என்னுடைய வீடு, என்னுடைய நாலு பேர், நாங்க நாலு பேரு, என்னுடைய ப்ராப்பர்ட்டி இப்படின்னு எல்லாம், நான் என்னை என்னால் என்னுடைய அப்படின்னு நிறைய இருக்கிறதுக்குள்ள இதுதான், இவ்வளவுதான் மொத்தம். இது இப்படி இருந்தாலும் மும்முதலை முத்துள்ள ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்று ஓர் முதல்ன்றார். நம்ம முதல் பாட்டுல என்ன பாட்டோம்? அத்தனையும் தானாம் அவன், அத்தனையும் தானாம் அந்த பேரறிவு, பார்த்தோமா இல்லையா? அத்தனை பேரறிவு தான். நீ என்னோடது சொல்லு, அவனோடது சொல்லு, நீ இந்தியான்னு சொல்லு, அமெரிக்கான்னு சொல்லு, ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்லு, கோடிக்கணக்கான மைல்கள் தள்ளி இருக்கிற ஒரு நட்சத்திரம், எது சொன்னாலும் வந்து அத்தனையும் அதனுடைய இயக்கம் அப்படின்னு. அந்த சினிமாக்குள்ள எல்லாம் இருக்கு, நீயும் இருக்க, அதுவும் இருக்க, எல்லாம் இருக்க, ஈஸ்வரனும் இருப்பான் அப்படின்ட்டு முதல் பாட்டுல. ரெண்டாவது பாட்டுல என்ன சொல்றாரு? சாதாரணமா ஒரு மதம் வந்து இப்படிதான் அப்ரோச் பண்ணுது. மதம்னா என்ன? அந்த மதத்துக்கு உண்டான கடவுளர்கள், அதுக்குண்டான ஆகம விதிமுறைகள், வழிபடுதல்கள், நெறிமுறைகள், இதெல்லாம் அதை அனுஷ்டிக்கிற ஒரு ஜீவன். இப்படி வந்து மூணா இருக்கு. இப்படி மூணா இருந்தாலும் மெயினா என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்றார். மூணா இருக்கு, ரெண்டா இருக்கு, ஒன்னா இருக்கு, இதெல்லாம் வேணவே வேணாம். இது எல்லாமே எதனால இருக்குன்னா, என்னல் அகங்காரம் இருக்கும் மட்டே. அகங்காரம்னா என்ன? யாரோ எழுந்துகிறாள், அவனுக்கு தானேயா சுவாமி, அவனுக்கு தானேயா அந்த மதம். என்னுடைய நிர்கதித்துவத்தை நான் வந்து இந்து மதத்தை சார்ந்தவனா இருந்தா பெருமாள் தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்றேன், ஈஸ்வரன் தான், சிவபெருமான் தான் என்ன காப்பாற்றணும், அருணாச்சலேஸ்வரர் தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்றேன். நீ என்ன சொன்னாலும் உனக்குத்தானே அவரு, நீ வந்து எழுந்துக்கணும் இல்லையா தூக்கத்திலேருந்து. ஆழ்ந்த உலகத்துல ஒண்ணுமே அச்சு சாதாரணமும் ஒரு புள்ளியில இருந்தது, இப்ப எழுந்துன்றது எது? அந்த எழுந்துன்றதுதான் அவர் என்ன சொல்றார், ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை போடுறார், அகங்காரம். அகங்காரம் இருக்கும் மட்டே மூன்று மூன்று இல்ல, 30 கோடி, 300 கோடி, 3 லட்சம் கோடி, இன்ஃபினிட்டி எல்லாமே வரும். ஏன்னா எழுந்துக்கிறவனே அனைத்துமா எழுந்துக்கிறான். அகங்காரம் தான் எல்லாத்தையும் வச்சுட்டு எழுந்துக்கிறது, எல்லாமா எழுந்துக்கிறது. நம்ம வந்து அப்படியே எழுதுனா தெருவில் யாரோ போறான் தெரிஞ்சுது, என் ஃப்ரெண்டு மாவோ இருந்தது, அப்படி கிடையாது. அந்நியமா அப்படியே டைம்ல பாக்குறது கிடையாது. எங்கேயோ டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறவன், நீங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது உங்க வீட்டை தேடி வந்துட்டு இருக்கிற அந்த உங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம தூங்கும் பொழுதும் நடந்துட்டு இருக்கு, நம்ம சம்பந்தப்பட்டதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க எத்தையும் எதுல இருந்து பிரிக்கவே முடியாது.
எதையும் எங்கேயும் பிரிக்க முடியாது. ஹோலிஸ்டிக் கம்ப்ளீட் பிக்சர் இது, பர்ஃபெக்டட் பிக்சர். டைம்லெஸ்னஸ் தான் இதனுடைய இது. நம்ம இந்த படத்துல வந்து உருவத்தோட இவர் அவர்தான் மூச்சு விடணும்னு இருந்தா உருவம் இல்லாமையும் அங்க இருந்துட்டு இந்த படம் போடிட்டு இருக்கும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல பிரபஞ்சம் இருந்துட்டு இருக்கு, சகல சக்திகளும் அதாவது நிலையில இருக்கு. அது எப்படி இருக்குன்றத உலகம் பூரா போய் தேட முடியாது. அதனாலதான் ஆன்ம ஞானம்ன்றது என்ன, உங்ககிட்டயே எல்லாம் இருக்கு, உன்னப்பார் எல்லாத்துக்கும் இடம் வந்துடும். உன்னை பார்க்க முடியா, உன்னோட ஸ்டேட்ல முடிஞ்சு போச்சியா, உன் வீட்டுக்குள்ளே முடிஞ்சு போச்சியா, உன் பூஜாரம்ல முடிஞ்சு போச்சு, உன்னை விசாரம் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. விவேகம் வந்துடும், விசாரம் வந்துடும், பொருளாவே இருப்பேன், பரம்பொருளாவே இருப்பேன் அப்படின்றதுனா ஒவ்வொரு பாட்டுலையும் முடிந்த முடிப்பா எடுத்த எடுப்புலையும் சொல்றாங்க. ஆங்காரம் இருக்கு மட்டே இந்த 3, 2, 1 ஈஸ்வரந்தா இருக்கார், நான் இல்ல, ஜீவாத்மா பரமாத்மா அங்கெங்கயோ இருக்கார், இறந்தவர்கள் இருக்கும்போது ஒண்ணு கிடையாது. எதார்த்தம் என்னங்க, தூங்கத்துல இல்லைங்க, நீயே இல்லைன்னா அப்புறம் எங்க பரமாத்மா ஜீவாத்மா? பேர் சொன்னாலும் பண்ணமா அங்க இருக்கா இல்லையா, சுகத்தை கொடுத்துதா இல்லையா? நீய உற்பத்தி பண்ண சுக தூக்க சுகத்தை நம்ம உற்பத்தி பண்ணோமா? காம்ப்ளிகேஷன் தான் நம்ம உற்பத்தி பண்றோம். நம்மன்ற என்ன சொல்றது, ஆங்காரம் கேட்டுட்டார், விழிப்பு நிலை பூர ஆங்காராட்டம். நம்ம உட்கார்ந்து இதெல்லாம் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம், நுட்பமா பாக்குறோம். ஏன்னா தரத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு அந்த கண்களை வந்து தீர்க்கமாக்கிட்டார், சுற்றமாக்கிட்டார், பார்க்கிற தகுதியோட சேர்ந்து அறிவை வந்து பூர்வப்படுத்தி போயிட்டே இருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்க்கறோம். பார்க்காத விசாரிக்காத விவேகமே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி இருக்காங்க, நம்ம தூக்கம் வரச்சா இல்லையா? ஒரு 200-300 வருஷம் முன்னாடி கேன்சரே இருக்காது, அது பேரை கொடுத்துருக்க மாட்டான் அந்த வியாதிக்கு. அவன் இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துருப்பானா இல்லையா? கண்டுபிடிச்சதுனால என்ன வந்தது, கண்டுபிடிக்க என்ன வந்தது, பேர் இன்னும் பயம் கொண்டு வருது, பேரே பயம் கொண்டு வருது. ஏன்னா ஆங்கார ஆட்டம், ஆங்காரம் நுணுக்கி 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 போகும். எவ்வளவு நுணுக்கி நுணுக்கி போறதோ அவ்வளவு பயந்து பயத்தை நோக்கி வேகமா போறதுன்னு இருக்கும். ஏன்னா அதனோட உற்பத்தியே பயம், எல்லாருமே தக்க வைக்கிற போராட்டம். விழிப்பு நிலை என்ன, இழிப்பு நிலை எல்லாமே தக்க வைக்கிற போராட்டம். அதனுடைய மூலம் வந்து ஆங்காரம். ஆங்காரத்துக்கு ஆணி வேறா இருக்கின்றது பயங்கள். அந்த பயங்களை நல்லா சுவர் போட்டு வளர்க்கறது எது, அறியாமை. இப்ப நம்ம என்ன பண்றோம், அறியாமையை களையற விவேகத்தை. இங்க எதையா உண்மை பொருள, இழிப்பு நிலை உற்பத்தி பண்ணப்பட்டது கிடையாது, என்னால அடையப்பட்டது கிடையாது. சுகத்தை போய் நான் தூக்கம் கடையில போய் வாங்கல, என்னுடைய பணத்தகுதியினால அது வரல, என்னுடைய பாட்டு திறமையினால வரல, என்னுடைய அத்தனை ஸ்கில்ஸ்னால வரல, என்னுடைய இல்லாம போற வருது. நானே இல்லாம போனோம், என்னுடைய இல்லாம போனோம். இதுதான் அவர் சொல்றார். இந்த மாதிரி எல்லாம் சிருஷ்டிக்கிற அத்தனை தன்மைகளுமே ஏதோ ஒருத்தன் எழுதுக்கிறான் இல்ல, மூலமா எழுதுக்கிறான். ஒட்டுமொத்தமா இருந்தீங்கன்னா உங்க நேம், அந்த உடல், அந்த உடல் உணர்ச்சிகள், அந்த உடல் உணர்ச்சிகளா இருக்கிற அந்த உடலுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு நேம் கொடுத்துருக்கோம், நாமம் ரூபம். ஆனா ஒரு உடலா உள்ளதுக்கு உள்ளுக்குள்ள தனித்தனியா வேற வேற ஆட்களுக்கு வேற வேற விதமான நுட்பமான உணர்ச்சிகளாக தானே மனம் இருந்துட்டு இருக்கு. ஒத்தரை பார்த்தா வேற வேற விதமான நிர்பந்தம், ஒத்தரை பார்த்தா ஃப்ரெண்ட்லினஸ், அந்த ஃப்ரெண்ட்லினஸுக்கு பின்னாடி கூட எக்ஸாக்டா அந்த சார்ஜ் இருக்கும். அவ எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளும் கொடுத்துருக்கோம்.
புரியுதா? அதெல்லாம் அந்த அளத்தெல்லாம் தான சகஜமா நடக்கும். சின்ன குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அது ஹைட்டுக்கு அது அது வயசுக்கு எத்த மாதிரி இப்படியோ போய் ஜோடி செய்யறதெல்லாம் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்கும். கல்யாணத்துல பாத்தீங்கன்னா 4 வயசு குரூப் எல்லாம் ஒன்னா செஞ்சிருக்கும். அது கொஞ்சம் என்னதெல்லாம் நாய்க்குட்டி பொனக்குட்டிகள் எல்லாம் விளையாடும். ஏன்னா இதுவும் வெறும் உடம்பு, அதுவும் வெறும் உடம்பு. சகஜமா நாய்க்குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு 2 வயசு குழந்த இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் எந்தெந்த அளவுக்கு உடல் தன்மையில அறிவு அடங்கியிருக்கோ, உடல் தன்மையா இருக்கிற தன்மைகளோட இனத்தோட சேர்ற மாதிரி இப்படி வந்து நுட்பமா இருக்கு. இப்படி நுட்பமா எழுந்துக்கிறது ஆங்காரம்ன்றாரு. இந்த ஆங்காரம் இருக்கிற வரைக்கும் இந்த பேதங்கள்லாம் இருக்கும். 3 முதலா 2 முதலா மதம் அது இது எல்லாம் இருக்கும். எழுந்துக்கிறவனுக்கு தான் மதம், எழுந்து இருக்கிறவனுக்கு தான் 3, 1 இவன். சோ ஆங்காரம் தான் அத்தனைக்கும் ஆணி வேர். அகங்காரம் இருக்கு மட்டே. அப்புறம் என்ன சொல்றாரு, இது விடுவு என்னன்ற, அந்த அகங்காரத்தை கெடுன்ற, ஒழின்ற, ஒழிச்சுக்கிட்டு. இந்த அகங்காரம் தான் என்ன, நான் கெட்டிக்காரன், நான் ஏமாந்தவன், நான் கோபக்காரன், நான் நல்லவன், நான் சாமர்த்தியசாலி, நான் இயலாதவன், இப்படின்னு ஏகப்பட்ட மனசு சம்பந்தப்பட்டது. உலக விவகாரங்கள் நம்மளுடைய ஸ்கில்ஸ் புரியுதா, எல்லாம் சம்பந்தப்பட்டு இந்த நான், இந்த நானோடு இருக்கும் பொழுது இதெல்லாமே அவனை வச்சு பண்ணது, அவளை வச்சு பண்ணது, அவைகளை வச்சு பண்ணது, கரெக்டா? சென்டா இங்க ஃபைல் எப்படி உற்பத்தியா இருக்கு, இங்கேருந்து பாக்குறேன். ஒரு குழந்தை வந்து இங்கேருந்து பாக்குறது முழுமா, முதல்ல என்ன இன்ட்ரோடக்ஷனே ஆல, கல்யாணத்துல எல்லாம் ஒன்னா வந்திருக்கு, அப்படியே அது ஏதோ எழுந்து நிக்கிறதுன்னு அப்படி பாக்குறது முழுமா. என்ன பண்ணுது, படுத்து இருக்கிற 10 பேரையும் தாண்டி அதுகிட்ட போய் அதை பேசிட்டு இருக்கும். ஏன்னா இனத்தோட சேர்றது இல்ல, அதுவும் கூப்பிடல, தானா நடக்கிறதா இல்லையா? அந்த மாதிரி இந்த எடை கொழுது எல்லாம் தானா எழுந்துருது. நான் ஃபைல் வந்து நிறைய ஃபைல்கள் உருவாக்கப்படுறது, என்னை ஃபைல்கள் நிறைய உருவாக்கப்படுறது, புரியுதா? என்னைன்னா அவனே, அவளை அவரை, அவனை சொல்ல மாட்டேங்குது, என்னையே சொல்றியே அப்படின்ற மாதிரி, புரியுதா? எல்லாத்துலயும் இது இருக்கணும்னே அது இருக்கணும். இப்படி வந்து எல்லாத்துலயும் எல்லாமே சேர்ந்தது பேர் அகங்காரம். என்னுடைய அதே பார்த்தியா, என்னோட பையனை பாத்தியா, எப்படி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறான், என்னமோ அவருடைய அவனுடைய ஸ்பிரிட்டிலேயே இவர் இருந்து அவன் அப்படியே உருவாக்கிட்டு இருக்க மாதிரி என்னுடைய உள்ள அப்படியே பார்த்து உள்ள மகிழ்ந்துட்டு. இது பேர் தான் என்ன சொல்றாங்க, மோகம். அழிச்சு கொள்ளுறோம், ஒண்ணுமே பண்ண முடியாது, மூவ்மெண்டே இருக்கு. எங்கேயோ போய் வேலை பண்ணிருந்தோம், பயம் உள்ள தானே வாடிட்டு இருப்போம், வந்துட்டு போவோம். அங்கேயும் வந்து எனக்கும் தான், என்னுடைய பையனுடைய கெடுக்கும் எனக்கு தான். அதே மாதிரி என்னுடைய பையன் கெட்டதான், அதுவும் தந்துருது நான் தான். ஏன்னா அவனை திருச்சிய வைக்கல மனசாது. இது பேர் தான் அபிமானம், மோகம். இது எல்லாமே கூட உலகம் எடுக்கப்பட்டது. ஐயோ நீ மாத்திரம் படிக்கலன்னா அவ்வளவுதான்டா, 4 பேர் மூஞ்சில முழிக்க முடியாது. அந்த பையனை பாரு, இந்த பையனை பாரு அப்படின்ற மாதிரி நுணுக்கமான வித்தியாசங்களோட இந்த நான் என்ன என்ன அதனோட ஃபோல்டர் பூரா இருக்கிறது பேர் தான் ஆங்காரம். இதை கெடுன்ற, இதை கெடுத்த என்ன ஆகும்னா பேரறிவுல போய் நிற்பேன், பேரறிவுல போய் நிற்பேன். இந்த பேரறிவுன்றத வந்து அவர் இன்னும் மேற்கொண்டு விளக்க போற பகவான். தலையான பாடம், முதல் பாடம் என்னன்னா சிற்றறிவை கெடு. சிற்றறிவை கெடுன்னா அர்த்தம், ஒண்ணும் படிக்க, அந்த ஃபோல்டர்ல இருக்கிற சார்ஜ் இருக்குல்ல, ஒரு ஃபைல்ல
நான் ரொம்ப வந்து பேராசைக்காரன் அப்படின்னு யாராலையும் சொல்லப்பட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த போல்டர்ல இருக்கு. எனக்கு மதிப்பே கிடைக்கிறது இல்லை, என்னென்னமோ என்னென்னமோவா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த எனக்கு மதிப்பு கிடைக்கிறது இல்லை. எனக்கு அந்த ஃபைல் இதெல்லாம் தான் அகங்காரம். அகங்காரம் மமகாரம், அகம்னா நான், நானுடைய காரம்னா தன்மைகள், காரம்னா தன்மைகள், அகம் காரம்னா நான் என்னும் தன்மை, நான் என்னும் தன்மைன்னு தெர்மாமீட்டர் ரீடிங் மாதிரி நல்லா தெரியும். சும்மா இல்ல வெறும நான் யார் என்று விசாரினா வெறும விசாரிக்கிறது இல்ல, எவ்வளவு வேகம் அதுல இருக்கு, எவ்வளவு சூடு அதுல இருக்கு, எவ்வளவு கோபம் இருக்கு, இப்படி வந்து நுணுக்கமா அதுல சார்ஜ் எல்லாம் ஏறிருக்கு. இந்த நானை விசாரி இந்த தன்மைகளை விசாரிக்கிறது தான், அகங்காரத்தை விசாரிக்கிறது தான் அங்க முக்கியம். அதே மாதிரி எண்ணெயிலையும் இருக்கு, இப்படிதான் என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அவங்க கொடுத்த காரணம் நீங்களா வச்சுட்டு இருக்க இமேஜஸ், புரியுதா? இப்படி வந்து எல்லா ஃபைலுக்குள்ளையும் உலகத்தை ஒட்டி வெட்டி என்னையா அவனை அவளை, என்னுடையனா அவனுடைய அவளுடைய அவைகளோட அவர்களுடைய அப்படின்னு எல்லா விதத்திலையும் தேசம் பறிக்கும். எல்லாத்துலையும் உங்களுடைய ஸ்கில்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய பர்சனல் பிசிக்கல் பாடியிலேருந்து அப்பியரன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா லெவல்லையும் எல்லா ஃபோல்டர்ஸ்லையும் உள்ளுக்குள்ள சூடு குளிர்ச்சி நிதம் எல்லா லெவல்களையும் அந்த ஃபைல்கள் இருக்கு. இதுதான் அட்டி படைக்கிறது. இத வந்து நீ வந்து ஆண்டு ஒருக்கத்துல இல்லையே, அதனால நீ கெடுக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை, இது ஏக்கங்கள்னு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றதுக்கு முதல் பாக்கெட். இதெல்லாம் எழுந்துக்கிறது, ஒட்டுமொத்தமா எழுந்துக்கிறது, எழுந்துன்னா எழுந்துக்கிட்டோம். நோ மோர் யூ ரியாக்ட் ஆன் இட், ரெஸ்பாண்டே பண்ணாத, கெட்டு போயிடும். கெட்டு போதுன்னா என்ன, அந்த காரம் குறைஞ்சு போயிடும். நான் வெறும்தான் இருக்கும், போட முட்டாள், நான் முட்டாளான் வந்து அவரை பண்ணார் சொன்ன சொல்லிக்கிட்டு உண்மையில இது இல்லையே, தூக்கத்துல இல்லவே இல்லையே, ஒன்னும் கிடையாது, ஒரு சென்டர் கிடையாது, பரம சுகமாச்ச அப்படின்னு இங்கேயே திரும்பி வந்துடும். இதுதான் தன்னிலைன்ற. யான் கேட்டு அகங்கம் என்ன அகங்காரம் இருக்கும் மட்டே, யான் கேட்டு தன்னிலையில் நிற்று தலை. தன்னிலைன்றது என்ன, ஆன்மஸ்வரூபம். ஆன்மஸ்வரூபம்ன்றது என்ன, தூக்கத்துல ஒண்ணுமே இல்லாம பேரறிவு மாத்திரம் தான் தானா இருக்கு. அங்க வந்து ஒத்தர் தூங்குறதும் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் தூங்குறதுன்றதும் கிடையாது, எல்லாம் சுகம்தான் அங்க யாஸ்டிக். ஏன்னா பேரறிவு சுகமயம், அதுல ஒரு எழுச்சி கிடையாது, வீழ்ச்சி கிடையாது, இதுல இவ்வளவு காம்ப்ளிகேஷன். எதனால காம்ப்ளிகேஷன், அந்த தனியா வந்து பயங்களை வச்சுக்கிட்டு பயங்கள் ஏன் இருக்குன்னு விசாரிக்காதனால அறியாமையும் கூட இருந்துட்டு இது ரெண்டும் சேர்ந்து முகமூடிகளை போட்டு விழிப்பு நிலை பூரா இது கூட ஜெயிக்கணும் தோக்கணும், தோத்துடக்கூடாதுன்னு பயம், ஜெயிச்சே ஆகணும்னு நிர்பந்தமும் பயம். நாமத்தனம் ஜெயிக்கலன்னா, நாமத்தனம் அவங்க பார்வையில முன்னேறலன்னா, என் குடும்பம் முன்னேறலன்னா, இப்படின்னு என்னென்னவோ எல்லா விதத்திலையும் கண்கள் வெளியில போகும், பாதுகள் வெளியில போகும், ஸ்கில்ஸ் வெளியில போகும், அங்கேருந்து தன்னை இட போடும், இங்கேருந்து அவங்களை இட போடும், வெட்டியா எல்லாம் எழுச்சி வீழ்ச்சி. இதை கெடுத்துருவோம், கெடுத்துருங்க, புரிஞ்சுக்கோ தன் நிலையான தூக்கத்துல இருக்கிற ஒரு யதார்த்த ஸ்திதி சகஜமா சித்திக்கும் அப்படின்னு இதை முடிக்கிறார். மூணாவது பாட்டு என்னன்னு பார்ப்போம், அப்புறம் பிராக்டிக்கலா அவர் என்ன சொல்ல வரான்றத பார்த்துருவோம். இந்த பாட்டு கண்டிப்பா பேசியே ஆகணும், இது இதுக்கு பண்ணப்படுறதா பிராக்டிக்கல் சொல்ல முடியும். மூணாவது பாட்டு என்னன்னா, உலகுமை பொய் தோற்றம் உலகறிவாம் அன்றென்று உலகு சுகம் அன்றென்று உரைத்தென் உலகு விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லாக்கும் ஒப்பாம்
கரெக்ட்ஸே என்னன்னா, நீ வந்து உலகம் எப்ப வருது, நீதான் உலகமா எழுதுக்கிற, உன்னுடைய விருப்பு வெறுப்பு வேணும் வேணாம், நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், இதெல்லாம் தான் இங்க அங்க. புரியுதா? காய்கறியை வாங்கிட்டு வரும்போது ஐயோ எனக்கு பார்க்க வேண்டாம், உடனே அதை வச்சு ஆர்குமெண்ட் வரும், உனக்கு பண்றது வாங்கிட்டு வரலையே, அப்பாக்க வேண்டாம், பாவக்கா அப்பாக்க, உனக்கு பீட்ரூட் அப்படின்ற மாதிரி இப்படி போகும். புரியுதா? சோ எல்லாருமே அந்த சென்டர்ஸ் குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு 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 பிரிஞ்சு. புரியுதா? இப்ப வந்து உலக மெய் பொய் தோற்றம், உலக அறிவு அன்று, உலகம் சத்தியம், உலகம் அசத்தியம், உலகம் அறிவுமயம் இல்ல உலகம் ஜடம், உலகம் சுகம் இல்லாட்டி உலகம் துக்கம் என்று வாதிப்பதால் என்ன பயன்? புரியுதா? எல்லாருமே ஓரியன்டேஷன் எங்க இருக்கு, பார்வை எங்க இருக்கு? உலகம் மூலமா தான் என் நானே வாதிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா வெட்டி வேஸ்ட், பேச்சே வர ஞானம் வந்தா இல்ல, நல்லவனா இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குன்னு வாங்க, ஞானம் வந்தா பரம சுகம், ஏன்னா அந்த பொருளாவே மாறிடுவீங்க. ஏன்னா உயிர் கூட வந்து தானா இருக்குன்னு நிறைய தெரியுது, இதுல பார்த்துட்டு தானா தாங்க இருக்கு. ஆனா தானே உயிர் இருக்கு, அப்ப எங்க மன இருந்தா தான் பயம், இருக்கிறேனா இல்லையான்னு சந்தேகம், உண்மை கிடையாது. அந்த மாதிரி இங்க வந்து ஞானம்ன்றது பரமசுகம், என்ன பேரறிவு, உயிர் இருக்கிறது அந்த மனத்துக்கோசரம் இருக்கு, மனத்தினுடைய கைப்பாவை உயிர். உலகத்துல இயற்கையா புல்லு பூண்டு தாவரம் செடி கொடிகள் எல்லாம் முளைச்சிருக்கேன், தானா தானே முளைச்சிருக்கேன். யாரும் இல்லாத ஒரு தீவுல பழங்கள் காய்ச்சி கனிஞ்சு குரங்குகளும் மற்ற மிருகங்களும் சாப்பிட்டு இருக்கேன், பறவு வாழை மரத்தை போய் நட்டுட்டு வந்தாங்க. இதுவுமே நடக்கலையே, தானா தானே எல்லாம் நடக்கிறது. அப்படின்னா என்ன சகஜமா இருக்கிறதா இது? நீ வந்து இங்க வந்து நீ நீ பார்க்கறதுன்றதே நீ பார்க்கல, ஒன்றும் புரியாத ஒரு தன்னையே பிரதானமா வச்சிருக்க அகங்காரம் தான் எல்லாத்தையும் பார்க்குது. எழுந்த பிறகு வாதம் புரிவதால் என்ன பயன்? உலகம் சுகமான பொருளா, உலகம் கஷ்டமான பொருளா, உலகம் லாபத்தை கொடுக்கிறதா, உலகம் நஷ்டத்தை கொடுக்கிறதா, உலகம் அறிவு கொண்டதா, உலகம் ஜட பொருளா, இப்படின்றதெல்லாம் உலக விட்டு தன்னை ஓர்ந்து அப்படின்றார். உட்டிடிய வெட்டி வேஸ்ட், பேச்சே வெட்டி வேஸ்ட். நீங்க வந்து இந்த ஆண்ட ஞானம்ன்றது ஆல் என்காம்பசிங் ஞானம்ங்க, போற வழியில அப்படி வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபாரின் பிரசிடென்ட் வரான்னு வச்சுக்கோங்க, அதுக்கோசரம் டெம்பரரியாவும் பண்ணலாம், நன்னாவும் ரோல் போட்டுடலாம்ல. அந்த மாதிரி இது வந்து இதை அறியறதுனால, இதுல இந்த விவேகத்துல ஊற்று நிக்கிறதுனால சற்பொருள் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அன்றாட நுணுக்கமான சின்ன சின்ன காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை வேலை பண்றது எல்லாம் இது வந்து எதிரி கிடையாது. ஆன்ம ஞானம் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு எதிரி கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிற பாதையில உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு மொமெண்டும் வந்து நல்லா இன்க்ளூட் ஆயிடும். ஏன்னா ஆன்ம ஞானத்துல இப்ப பேசல என்ன பேசணும், தூக்கத்துல உயிர் சர்வசாதாரணமாக பாதுகாக்கப்படுகிறது, விழிப்பு நிலையில தான் வியாதியை பத்திய உணர்வே ஆங்காரத்துக்கு வருது, வந்து போய் மெடிக்கேஷனுக்கு போறது, அதுல வேற முடியுது முடியல, பணம் இருக்கு இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருது. இது எதுவுமே கிடையாது கிடைக்குது. சோ சகஜமாக இருப்பது தான் இறப்பு பிறப்பு கூட பொறுமா, உயிரா இருக்கிறதும் சகஜம், உயிர் இல்லாம செத்து போறதும் சகஜமாக இருக்கும்.
ஏன்னா அந்த சிரி தான் தூக்கம். உனக்கு பிரஜை இல்லைன்னா நீ இருந்து உடம்புல இருந்தா என்ன, மாடா இருந்தா என்ன, கட்டா தெரியாத இல்லாம இருந்தா என்ன? அடிப்படை ஒண்ணு அதுதானே. அதனாலதான் சொல்றாரு, இங்க உலகத்துக்கு போய் தப்பான இடத்துல போய் தயவு செஞ்சு விவேகத்தை அடைய முடியாது, அங்க இல்ல. ஏன்னா உலகே வந்து எழுந்துக்கிறவனுக்கு தான், ஏன்னா இவனே தான் உலகமா எழுந்துக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உலக விட்டு தன்னை ஓர்ந்து, தன்னை ஓர்ந்துன்னா தன்னை ஆராய்ந்து, உலகத்தெல்லாம் விட்டுடுப்பான், எழுந்துட்டு இருக்கவன் யாருன்னு பாரு. உண்மையா எழுந்துட்டு பேரறிவு தான் எழுந்து, அதுக்குதான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் பாருங்க. நீங்க வந்து சாப்பிடுறீங்க, இல்லாட்டி சினிமா பாக்குறீங்க, சினிமா பாக்குறது கண்களா பாக்குறது, அது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த நல்லா இருக்குன்ற வேல்யூனால கண்டிஷன் ஆயிருக்கீங்க, கரெக்டா? சூப்பர் காமெடி அப்படின்னு அவன் சும்மா வச்சிருந்தான், அவன் காமெடியினுடைய உச்சம் இதுதான் அவன் வச்சுட்டு இருக்கான், அவன் யாட்ஸ்டிக் கரெக்டா. இன்னொருத்த வந்து சாதாரண சிரிக்க கூட மாட்டான், அவங்க சூப்பர் காமெடி வெறும் கல் செல போல பார்த்துட்டு எல்லாமே ரியாக்ஷன் தானே. சோ ரியாக்ஷன் தான், ஆல்ரெடி ரியாக்ஷன்னாலே முன்னாடி ஒரிஜினல் ஆக்ஷனா நீ என்னமோ இப்படி பிளான் போட்டு வச்சுட்டு, அதனாலதான் இப்ப பண்ண மாட்டேன்ட்ட, புரியுதா? உப்பிடுதல்னாலதான் நீ பண்ண மாட்டேன். இப்படி பார்த்தா மூலத்துல கண்கள் பார்க்கல, பழைய பதிவுகள் தான் வந்து தன்னையே ஒப்பிட்டு ஒப்பிட்டு இப்ப நடக்கிற நிகழ்வுக்கு பார்த்துட்டு இருக்கு. அந்த பழைய பதிவுகள் கூட அங்க இருக்கணும்னா இந்த மியூசிக் காம்படிஷன் எல்லாம் நடக்கிறது, டிவில ஏகப்பட்டது நடக்குது, மியூசிக் டான்ஸ் என்னென்னவோ நடக்குது இல்லையா, எல்லாம் அவங்க சர்ச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இருந்து ஜட்ஜ் பண்றாங்க, அவங்க இங்கிருந்து வருது அவங்க ஜட்ஜ்மெண்ட், நல்லா பண்ணா இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி பண்ணணும், ஏகப்பட்ட நுணுக்கம் 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 உடம்பு போடாம அழகும் வைக்கிறாங்க, புரியுதா? மெடலும் கொடுக்குறாங்க, அழகும் வைக்கிறாங்க. அந்த சமயத்துல அவளுக்கு எல்லாம் கூடி அவன் மெடல் வாங்கறதோ அழ வைக்கிறதோ எல்லாமுமே அங்க வந்து அந்த அறிவு அந்த சமயத்துல எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அதுதான் நடக்குது. சோ அந்த அறிவு எக்ஸ்பிரஸ் ஆகணும்னா கூட பேரறிவு ஒண்ணு இருக்குல்ல, பேரறிவு தானே அந்த பாட்டுக்கு திறனா அங்க பாடிருக்கான் அந்த பொண்ணு, அந்த பேரறிவு தானே இவங்க கிட்ட பழைய பதிவாகவும் இருந்தா அந்த பழைய பதிவு எடுத்து பாக்குறாங்க. இந்த பாட்டை வந்து இப்படி இல்லை, அவங்க ஒரிஜினலா பாடியிருக்காங்க, இந்த இடத்துல இவளுக்கு பாவமே இல்லையே, ஸ்ருதி சேரலையே, அப்படி இப்படின்னு இவங்க விளக்கறது எப்படி விளக்குறாங்க? ஒரிஜினல்னு ஏதோ ஒண்ணு வச்சு அவங்க ரசிக்கிறாங்க, அந்த ரசிப்புல இருந்து எடுத்து இப்ப ஜட்மெண்ட பாஸ் பண்றாங்க. ஒரிஜினல் எல்லாம் எங்க இருக்க முடியும்? இங்க வந்து இந்த கரண்ட் எங்கேயோ தெர்மல் ஸ்டேஷன்லயோ வானத்திலயோ நீர்லயோ காற்றாலையிலயோ எங்கேயோ இருந்தது இல்லையா? அது இல்லாம இல்ல, இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணாத கரண்ட் எல்லாம் பொட்டன்சியலா இருக்கா இல்லையா? உபயோகப்படாத கரண்ட் எல்லாம் பொட்டன்சியலா இருக்கா இல்லையா? பேரழிவு தானே சர்வமும் வியாபியம் வியாபகமா இருக்கு. அதான் இவர் சொல்றாரு. இப்ப உண்மையில வந்து எத்தனை நாங்கள் இருக்கு உலகத்தை விட்டுடுப்பா, உண்மையில பாக்கிறது, கேட்கறது, சாப்பிடுறது, முகர்றது, ஸ்பரிசிக்கிறது, கை கால்களால வேலைகள் செய்யறது, கை கை கால வந்து இருக்கு, கைக்கு வந்து தான் வலதுகின்னு தெரியுமா, கண்ணுக்கு தனக்கு வலது கண்ணு தெரியுமா, வலது இடது எல்லா சொற்றொடர்களும் ஏதோ ஒரு பொருளை குறிக்குது, அந்த பொருளுக்கே தன் இருக்கு தெரியாது, கரெக்டா? நீங்க இப்ப கேட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆர்வத்தை முன்னிட்டு உங்களுக்கு கொசு கடிச்சிருந்தா கூட தெரியாது, எவ்வளவு நேரமா ஒரே போஸ்ட்ல உட்காந்து கால் மறந்து போயிட்டு இருக்கு கூட உங்களால தெரியாது, நீங்களே ரத்தத்தை டிராப் பண்ணிட்டு இருக்கீங்க கூட தெரியாது, கரெக்டா? எல்லாத்தையும் கவனிச்சிட முடியாது. ஏன்னா இது சிற்றறிவு, அத்தனை சிற்றறிவும் வந்து பேரறிவுல இருந்துதான் உற்பத்தி ஆகுது, உற்பத்தி பண்ணப்பட்டது எல்லாமே ஜடம், உற்பத்தி ஸ்தானம் ஜடம் இல்ல, சர்வதா இருக்கு, அதுல டிப்ளீஷன் கிடையாது, அங்க நிறைய நிறைய பேரறிவு கிடையாது, ஒரே பேரறிவு. அதெல்லாம் சொல்றாரு, உலக விட்டு உலகத்தெல்லாம் விட்டுடு, உலகத்துல வந்து சுகம் இருக்கா கஷ்டம் இருக்கா அதெல்லாம் பாக்காத,
எல்லாமே உன்கிட்ட எழுந்திருக்கிற அகங்காரம் தான் அனுபவிக்கிறது. அந்த அகங்காரம் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தேன்னா ஒரே ஒரு பேரறிவு தான். உலகு விட்டு தன்னை ஓர்ந்து தன்னை நீ யாருன்னு அப்படி பார்த்தேன்னா பார்க்கறவனும் அந்த பேரறிவு. ஒரு சைட்ல இருந்து காட்சி வருங்க, காதுல ஒலி விழுதுங்க, ரெண்டு சிந்தாருது வந்து மனத்துலங்க, கான்ஃபிளிக்டே அங்க கிடையாது. கரெக்டா? கண் பார்க்க கை வேலை செய்யறதுன்னு வாங்க, காது கேட்க ஸ்ருதி ஆலாபனை வந்து கூடுறதுன்னு வாங்க, பாகம் பிரிச்சு பாக்குற ஞானம் வருதுன்னு வாங்க. இப்படி பாத்தீங்கன்னா சகலமாகவும் மனம் வந்து சிற்றறிவனுடைய தளம். விவகரிக்கிற நம்மளுடைய மனம் இந்த ஜட்ஜஸா உட்கார்ந்துகிட்டு கமெண்ட் கொடுக்கற அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து புத்தியினுடைய பழைய பதிவுகளை எடுத்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு கொடுக்கற ஜட்ஜ்மெண்ட்ஸ். பாடல்கள் பலதா இருக்கலாம், பாடல்களை பத்திய ஞானம் வந்து நிறைய ஃபைல்ஸ்ல ஓபன் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனா எல்லா ஃபைல்களுக்கும் எங்கிருந்து கரண்ட் வருது? ஒரே ஒரு பேரறிவு. இங்க நான் 100 நாங்கள் வந்து வேலை பண்ணலாம், அதான் பாத்தீங்கன்னா 4 ஜட்ஜ் இருப்பாங்க, ஒரு ஜட்ஜே வந்து 10 கமெண்ட் கொடுப்பாரு. நிறைய கூறு போட்டுருக்கோம், ஏன்னா நம்மளுக்கே உணர்ச்சிகள், ஒரு க்ஷணத்துல இருந்து பல உணர்ச்சிகள். உடம்பு ஒண்ணுதான், உணர்ச்சிகள் பல, உணர்ச்சிகளால தூண்டப்பட்ட எண்ணங்கள் பல. அதனால நம்ம என்ன நினைச்சிருக்கோம், அதனால எப்ப பார்த்தாலும் இங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கான்ஃபிளிக்ட் இருக்கும். ஏன்னா ஒண்ணு வந்து ஒரு ஃபைல் என்ன சொல்லும், நம்பலாம் இவங்களை அப்படின்னும், இன்னொரு ஃபைல் வந்து இல்ல ரொம்ப வந்து கொஞ்சம் நிதானிப்போம், நம்மளுக்கு ஒன்னும் இமீடியட்டா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இன்னொரு ஃபைல், இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்படி வந்து ஒரு விஷயத்துக்கே வந்து 3-4 விதமான முனைகள்ல இருந்து பல நான்கள் பேசுவோம். எத்தனை நான்கள் பேசட்டுமே, அவ்வளவு நான்கள் இருக்கா? ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு நானும் கிடையாது, பேரறிவு மட்டும்தான் இருக்கு. அதனால என்ன சொல்றாருன்னா உலக விட்டு தன்னை உத்து பார்த்தா இத்தனை நான்கள் இருந்தாலும் அத்தனை பேருமே ஒத்தங்கூட இல்லாமல் பேரறிவுக்கு, பேரறிவே உயிராகவும் பேரறிவே சுகமயமாகவும் இந்த உலகம் நீ அனைத்துமே அற்று தான் தானாகவே சகஜமா உன் உயிரிருப்பாகவும் அதுதான் இருக்கிறது. சோ அது ஒண்ணுதானே இருக்கு, அதை பத்தி தான் சொல்றாரு. உலக விட்டு தன்னை ஓர்ந்து 1-2 தான் அற்று நான் அற்ற அந்நிலை, அந்த நிலை தான் முடிவான நிலை. இது வந்து சகஜமா எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு முடிக்கிறார். இது எல்லாமுமேங்க விவேகம்னு பேர். என்ன, ஏன் பேரறிவு பேரறிவு ஷிப்ட் போறது? பேரறிவு உண்மை அறிவு மெய்யறிவு, ஏன்னா அதுதான் வந்து அடித்தளமா தூக்கத்துல இருக்கு, விழிப்பு நிலையிலையும் அது இருக்கு. ஆனா விழிப்பு நிலையில ஃபைல்ஸுக்கு எல்லாம் நிறைய, இது பேர் தான் வாசனைகள்னு பேர். இதுதான் சொல்லுவா இல்லையா, பெருங்காய டப்பால பெருங்காய இருந்த வாசனை தெரியும். இன்னைக்கு வந்து உங்க இதுல வந்து முல்லை போட்டிருந்தீங்கன்னா முல்லை வாசனை தெரியும், மல்லி போட்டிருந்தீங்கன்னா மல்லி பூச்சி வாசனை தெரியும், சந்தன வத்தி ஏற்றி வச்சிருந்தீங்களா சந்தன வாசனை வரப்போகுது, மசாலா வடை பண்ணீங்கன்னா மசாலா வடை வெங்காய வாசனை வரப்போகுது கிச்சன்ல. இப்படி வந்து எல்லா வாசனைகளும் அதுதான் சார்ஜ். இப்படி வந்து அகங்காரம் பல விதமான சார்ஜ்ல இருக்கு. நீங்க இப்போ யதார்த்த வாழ்க்கையில என்ன சாதகம் பண்றது இல்லையா, பகவான் நீங்க வெறுமை சொல்றது இல்ல, உண்மையை சொல்றாரு, உண்மை மூலமா என்னென்னவோ முறைகளையும் சொல்றாரு. அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம், அத்தனையும் தானாம் அந்த பேரறிவு. என்னல் அகங்காரம் இருக்கும்ட்டு யான் கேட்டு தன்னிலையில் நிற்பதுதான் தலை. கடைசி கடைசி வார்த்தைகள் தான் பாத்தீங்கன்னா டெக்னிக்ஸ் வழிமுறைகள். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றார், ஒரே ஒரு அறிவுறுத்தியா, அது என்ன எல்லாம் அதுவேதான் நீங்க தூங்கிட்டு கேட. இந்த ஒரு பார்ட் ஆஃப் இந்த இடத்துலயே நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்கான், 12 மணி நேரம் வெளிச்சத்துல இருக்கு. அதனால விதவிதமான கண்ட்ரிஸ் வந்து ஒரு கண்ட்ரில 6 மணியா இருக்கு, இன்னொரு கண்ட்ரில 8 மணியா இருக்கு, இன்னொரு கண்ட்ரில 12 மணியா இருக்கு. அதே சமயம் நம்மளுக்கு வந்து நடராத்திரி ஒரு கண்ட்ரில 9 மணியா இருக்கு, இன்னொரு கண்ட்ரில 12 மணியா இருக்கு. இப்படி இருக்கு,
எப்படி என்னவா இருந்தாலும் ஒரு அறிவு வந்து சர்வ பிரபஞ்சத்தையும் ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதாவது அப்படி இருக்கிறதுக்கு அது இருக்கு மூலமா, அத்தனையும் அதுவா இருக்கு. ஒரு புள்ளியில இருக்கிற தூக்கமாவும் அது இருக்கு, இன்னொரு புள்ளியில சேஷ்டிக்கிற ஒரு பிராணியாவும் இருக்கு, ஒரு மனுஷனாவும் வந்து ஒரு உணர்ச்சியாவும் இருக்கு, அத்தனையும் அதுதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து நம்ம விழிப்பு நிலையில நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணும் பண்றது இல்ல, நீயே வந்து ஒரு முடிக்கப்பட்ட பிரபஞ்சத்துல ஒரு புள்ளியில இது உன்னோட டைமு, உன்னோட வயசு, உன்னோட உணவு, நீயா அபிமானத்தினால அகங்காரத்தோட ஆட்டம் போட்டு இதுதான் அர்த்தம். அது கரெக்டா? இது வந்து ஃபர்ஸ்ட், அத்தனையும் அந்த ஒரு பேரறிவு தான். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது பட்டு யான் அகங்காரம் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை எண்ணல் மும்முதல் அப்படின்னார். ஈசன் ஜெகம் இண்டிவிஜுவல் மூணா சொல்லு ரெண்டா சொல்லு இது எல்லாமே அகங்காரத்தினால வருது. அகங்காரம் தான் இங்க உலகமாக எழுந்து தானம் எழுந்துக்கிறது. சோ இது கெட்டு போச்சுன்னா, கெட்டு போச்சுன்னா என்ன? இது இதை வந்து உதாசீனப்படுத்து, இதனுடைய தன்மையே தெரிஞ்சுக்கோ, எந்த உணர்ச்சியும் பிரதானப்படுத்தாத. இப்ப இந்த பேரறிவு உண்மை அறிவு மெய் உணர்வு அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா, அதை வந்து நீங்க வந்து உங்களுக்கு இப்படி வந்து வெறும் பேரறிவுன்னு ஆகாசம் போல உங்களால சாதகம் பண்ண முடியலன்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை அதுவா நினைச்சுக்கோங்க. பொறுமா விழிப்பு நிலை பூரா காத்தால எழுந்ததுலேருந்து அதோட ஒரு உறவை ஏற்படுத்திக்கணும். இதுதான் அது அப்படின்னு சொல்லுங்க. அது உங்க கூடயே இருக்கும். சகல விதமான காரியங்கள் உணர்ச்சிகள் தனித்தனியா கோபதாபங்கள் என்ன வேணா வரட்டும், அதை வந்து இது முழு முதலாச்ச, இது அற்பமாச்ச, எனக்கு வந்திருக்கிற உணர்ச்சி அற்பமாச்ச, இதுக்கு உண்மை இருக்க சான்ஸே இல்லையே அப்படின்னு அதுக்கு வந்து நம்புங்க. அத முழு முதல்ல நம்புங்க. ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவன் அதுவாவே இருக்கிறவன், முழு முதலாவே இருக்கிறவன். இவன் இந்த உடம்பாவும் இருக்கிறவன், இல்லாட்டி உணர்ச்சியா இருக்கிறவன். இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இங்க நடுவுல வந்து இது வந்து பெரிய வழிமுறை, இந்து மதம் கொடுத்திருக்கிற வழிமுறை. ஒரு மூர்த்தியை கொண்டுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கொண்டுக்கணும், அந்த தெய்வத்தோட எல்லா உணர்ச்சிகளையும் கொடுத்துருங்க. எதுவா எல்லாத்தையும் கொடுக்கணும், அதைத்தான் நம்பணும். உங்களோட உணர்ச்சியை நம்ப கூடாது. இதுதான் வந்து தன்னிலையில் நிற்றல். என்ன அத்தனையும் தானாம முதல் பாட்டு, அத்தனையும் அதுதான் அந்த மூர்த்தி தான், புரியுதா? இரண்டாவது பாட்டுல தன்னிலையில் நிற்றல் தலை என்ன அகங்காரம் இருக்க மாட்டேன். அகங்காரத்தை விட்டுருங்கோ, தனி உணர்ச்சி விட்டுருங்கோ. தனி வேணும், தனி வேணாம், தனி கருவித்தனம், தனி பணம் சேர்த்தல் அப்படின்னா பணத்தை கொடுக்க சொல்லல. இந்த தன்மைகள்லாம் உள்ள வந்து உணர்ச்சிகளா இருக்கு இல்லையா, அந்த உணர்ச்சிகளுக்கு எல்லாம் ஒரு தனி இருப்பே இல்ல, மூர்த்தி தான் இருக்க அப்படின்னு அது கிட்ட அப்படியே சமர்ப்பணம் பண்ணணும். சகலத்தையும் சமர்ப்பணம், நீங்களே உங்க உடல் உணர்ச்சியும் முக்கியம் இல்ல, மனம் இது கிடையாது. அதனாலதான் நம்பிக்கை மட்டும் இல்ல, சமர்ப்பணம், தியாகமாக வாழ்தல், அதுகிட்டயே அர்ப்பணித்து அர்ப்பணித்து வாழ்தல். ஏன்னா அகங்காரம்ன்றது பயத்தினுடைய ஊற்றுக்கண். அது வேற ஏதாவது நீங்க மாய்க்க முடியாது. நம்பிக்கை, ட்ரஸ்ட் இன் தி டிவைன் வாலியா. இன்னும் இருக்கு இந்த உணர்ச்சியை பார்க்கும்போது இந்த உணர்ச்சி வந்து டிவினிட்டியா தான் போய் முடியும். ஆனா நம்மளுக்கு அது டிவினிட்டின்னு தெரியாது. நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாமல்தான் அது வெட்டி வேஸ்ட் இருக்கும். இதுக்கு எதுக்காக உடம்பு உபயோகப்படணும், திங்கிங்கும் உபயோகப்படணும். சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கோமே, சும்மா தான் பேசிட்டு இருக்கோமே. நாலு பேரோட இந்த சும்மா சும்மா ஸ்டேட் எல்லாம் அற்புதமான ஸ்டேட். இறைவனுடைய திருத்தலம் அது எங்கேயோ இல்ல, இங்க இருக்கு. அதுக்குதான் சகனோபாதனையா அங்க வச்சுக்கோங்க, முன்னாடி வச்சிருந்தோம். அந்த தெய்வத்தை பிடிச்ச தெய்வத்தை எல்லா இடத்துலயும் வச்சிருந்தோம். அதோடய பேசுங்க, டிராவல் பண்ணும்போது பேசுங்க. பேசுங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சமர்ப்பிச்சுட்டே இருந்தோம். உங்களுக்கு தனி எதுவும் ஏதாவது வந்ததுன்னா உனக்கு தெரியாதுதா அப்படின்னு பாருங்க, புரியுதா? தனியா வந்த உணர்ச்சி வரும்பொழுது அதை பாருங்க, இது போயிடும். இதுதான் வந்து அதுக்கு அனுப்புறது. அது மேல ட்ரஸ்ட் வளரும், ஒண்ணுமே இல்லாம போயிடும்.
அதுக்கு ஒரு நாமம் இருக்கும்ல அந்த மூர்த்திக்கு, அந்த நாமத்தையும் சேர்த்து பிடிச்சிங்களோ, அந்த பெயரையும் சேர்த்து பிடிச்சிங்களோ, பிடிச்சி அது மூலமாவே அதோட ரிலேட் பண்ணி 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 வாழ்ந்தீங்கன்னா இங்க என்ன ஆகும், அகங்காரன்றது போயிடும். நான் என்ன என்ன குரூப் ஃபோல்டர் வந்து நிக்காது, வேற எதுக்குமே நம்ம அடக்க முடியாது. இது தனியா அகங்காரத்தை போய் அடக்க முடியாது, ஏன்னா அதுக்கு பின்னாடி அடித்தளம் பயங்கள் இருக்கு, நிர்பந்தங்கள் இருக்கு. யாரும் போயில, நானும் போட்டுனேன். மூணாவது பாட்டு என்ன, உலகு விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லாருக்கும் முற்பாம். அப்படின்னா என்ன, இங்க இருக்கிறதே அந்த உண்மை பொருள் பரம்பொருள், அத நீங்க நீங்க எதை பாக்குறீங்களோ அதுக்கு அந்த எனர்ஜியாவே மனம் மாறிடுங்க. நம்மளுடைய கலைகள்லாம் எப்படி வருது, எப்படி படத்திட்டுறோம், படிப்பு அறிவு எப்படி வருது, எல்லா அறிவுகளும் கலைகளும் எப்படி வருது, பார்க்க பார்க்க பண்ண 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 அதுவே கான்சியஸ்னஸ் மனத்துல ஊற 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 வழிமுறைகள் அது இதுன்னு பண்ண என்ன ஆகுது, உங்களுடைய மனமே ஒரு பாடகருடைய மனம். நீங்க ஒரு பக்து, உங்களுடைய தன்மையே வந்து ஒரு பாட்டு பாடுதல் தான். அந்த மாதிரி இங்க வந்து மனத்தை வந்து அதுக்கே உண்மை பொருளுக்கே பேரறிவுக்கே ஒரு மூர்த்தி மூலமா அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கூட உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்பிடன்ஸ் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். அதை பத்தி திருப்பி மனத்தால கணிக்காதீங்க, புரியுதா? அது ஒரு நிம்மதியான பிளேஸ் ரைட்டா இருக்கும். ஒன்னும் இருக்காது, ஒண்ணும் இல்லையே அப்படின்ட்டு வழக்கம் போல இருக்கிற மனம் வந்து அங்க எதையா ஃபில்ல பண்ணலாமான்னு பார்ப்போம். முடிஞ்சிருச்சுன்னா அதோட நிறுத்திக்கணும். கர்ப்பகிரகத்துக்கு போன பிறகு அதை தாண்டி இன்னொரு அடக்கா கோவிலுக்குள்ள கேட்க அங்க போன உடனே அங்கதான் சுவாமி இருக்காரு. அப்படின்னா கோபுரத்துல ஆர்ப்பாட்டம் ஆறாவாரம் பிரதானங்கள்லயும் எல்லாம் இருக்கு, பலதான் பார்க்கலாம். ஆனா கர்ப்பகிரகத்துக்கு போன உடனே பேசாம இருக்கலா இல்லையா, அந்த மாதிரியான சந்நிதியை போற இடம், சந்நிதிக்கு போற இடம் பக்கத்திலேயே இருக்கு, வெகு அருகில் இருக்கு. அதுக்கு போய் போன பிறகு நின்றுருமோ இதை நிறைய பெருக்கணும், சரியா? அடுத்த சசங்கத்துல பார்ப்போம்.